திருச்சிற்றம்பலம் முற்றலாமிளை நாகமோடனை முளைக்கொம்பவை பூண்டு வற்றலோடுகளனாகி பழுதேர்ந்தெடுத்த உள்ளம் கவர்கள்வன் கற்றல் கேட்டலுடையார் பெரியார்களல் கைகால் தொழுதேத்த பெற்ற மூர்த்த பிரமாபுர மேவிய பெம்மாணிவனன்றே. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய நாளாக அமையட்டும் என முதலிலே இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தினத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். இன்று மங்களகரமான சோபகிருது வருஷம் வைகாசி மாதம் 14 நாள். ஆங்கிலத்திற்கு 2023 ஆண்டு மே மாதம் 28 திகதி ஞாயிற்றுக்கிழமை. தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். திதியாக காலை 8:46 வரை அஷ்டமி திதியும் அதனைத் தொடர்ந்து நவமியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று முழுமையாக பூர நட்சத்திரம் வியாபித்து இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நல்ல நேரம் என நான் நோக்கினால் காலையிலே 6 தொடக்கம் 7 வரை இருப்பதுடன் மாலை பொழுதிலே 3:30 தொடக்கம் 4:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே ராகு காலமானது 4:30 தொடக்கம் 6 வரை இருப்பதுடன் யமகண்டமானது 12 தொடக்கம் 1:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் திருவோணம் அவிட்டம் ஆகிய 2 நட்சத்திரங்களும் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரங்களாக காணப்படுகின்றன. தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான அல்லது நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற சிறப்பு மிகுந்த ஒரு நாளாக தினமாக புழுதாக காணப்படுகின்றது. இன்று உங்களுக்கு தேக ஆரோக்கியமும் சிறந்ததாக காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவீர்கள். நீங்கள் புதிய முயற்சிகளிலே நிதானமாக சிந்தித்து செயல்படுவதன் காரணமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஏது நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாட்டுடன் விநாயக வழிபாடும் செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாகும். இன்றைய தினம் உங்கள் இல்லத்திலும் மங்களகரமான சுபகரமான இன்பகரமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பிரீதிகரமான நாள் என்று குறிப்பிடலாம். உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான ஒரு நாளாக இன்றைய பொழுது அமைந்திருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு ஓய்வு நிறைந்த ஒரு அமைதியான நாளாகும். இன்று நீங்கள் அமைதியாக இருப்பதன் ஊடாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைத்திடும். இன்றைய தினத்தில் நீங்களும் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் அதிகரித்த செலவினம் அல்லது திடீர் செலவினம் தேவையற்ற செலவினங்கள் என்பவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடாக சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் செய்கின்ற காரியங்களில் சற்று தொய்வு நிலை ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திலே சற்று தொய்வு நிலை ஏற்படக்கூடும். ஆக இன்றைய பொழுது நீங்கள் மிகவும் நிதானமாக அதிகமான பொழுதுகளிலே இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நகர்த்த வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள்
உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுடன் விநாயக வழிபாட்டையும் செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வரவு நிறைந்த ஒரு நாளாக காணப்படும். எதிர்பார்த்ததை விட அதிக வரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான, தெளிவான, ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக அமைந்திருக்கும். இன்று நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு விருப்புக்குரிய நாளாக, நீங்கள் விரும்பியவாறு இருக்கின்ற பல செயல்களை செய்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வாழ்விலே அமைதியான, நிதானமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மீன ராசி. மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மனதிலே தேவையற்ற எண்ணங்கள், சினம், கோபம் என்பன ஏற்படக்கூடும். இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அமைதி காத்து அமைதியை நிலைநாட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக, கடமையாக இருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ பிரார்த்தனை செய்வது சால சிறந்தது. இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குமுடைய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக, மகிழ்ச்சி பொருந்திய நாளாக அமையற்றவென அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.